வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்னோடய யூடியூப் சேனலில் நாம் டர்க்கிஷ் டிலைட் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும். டிலைட் ரெடி பண்ணுறதுக்காக மூணு பொமேக்ரானட் எடுத்து ரெடி பண்ணி வைக்க போமிக்ரானட்டோட ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அப்புறம் நமக்கு தேவையான சீஜியும் நாம் எடுத்தாச்சு. இப்போது 2 கப்ஸ் ஆஃப் சுகர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் 1 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் அதிகமாக சுகர் வேணும் அப்படின்னா நீங்கள் சுகர் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ஹாஃப் சைஸ் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிவிடுங்க. தென் லெமனோட செஸ்ட், அதாவது அதோட தோல் இருக்கும் இல்லையா, அதை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்காக மட்டும்தான், வேண்டாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் ஜூஸர் எடுத்துக்கோங்க. நாம ரெடி பண்ணி வச்சிருந்த பொமிக்ரானட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம பொமிக்ரானட்டோட ஜூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க போறோம். இனி இந்த பொமிக்ரானட் ஜூஸை நாம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு சீட்ஸ் தேவையில்லை, ஸோ அதனால ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயினை வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு, நமக்கு ஜூஸ் கிடச்சிடுச்சு. இந்த கேப்பில் நாம் சுகர் சிரப்போட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வாட்டர் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பை ஆட் பண்ணால் வாட்டர் கூட மிக்ஸ் ஆகாது, இந்த கன்சிஸ்டன்சி போதும். இப்போ நாம பொமிக்ரானட் ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் கூட நான் 1.5 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்க போகிறேன். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியாச்சு. எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பொறுமையாக இருந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது கெட்டி இருந்தால் நம்மளோட டர்க்கிஷ் டிலைட் நல்லா வராது, ஸோ அதனால் எந்த லம்ஸும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு, எந்த லம்ஸும் இல்லை. அனதர் சைடில் நம்மளோட சுகர் சிரப்பும் ரெடி ஆகிடுச்சு. நான் ஜஸ்ட் வந்து கொஞ்சம் பொமிக்ரானட் அதில் ஆட் பண்ணியிருக்கேன், அது தேவையில்லை. நெக்ஸ்ட் நாம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேன்ல நாம ரெடி பண்ணி வச்சிருந்த மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்க போறோம். லோ ஃப்ளேம்ல வச்சுக்க போறோம். நாம இந்த மாதிரி கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நாம இதுல ஜெலட்டினோ எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் ஆட் பண்ண போறதில்லை. இப்போ நாம எடுத்து வச்சிருந்த சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கைவிடாம கிளறுங்க, அப்போதான் அடி பிடிக்காது.
நெக்ஸ்ட் நாம கொஞ்சமா sugar syrup ஆட் பண்ணிக்கலாம் கை விடாம கிளறி விடுங்க नेक्स्ट नाम अगेन कुछ सुगर सिरप ऐड पड़ा किरी विड़ सुगर सिरप ऐड पड़ा एल सुगर सिरपी आड पड़ा नाम नयिल एमें आड पड़ी के अगेन नाम सुगर सिरप ऐड पड़ी के पोर स्टव आनता किरी नमो डिलेट वो ग्लासी कंसिस्टेंसी की वो आलमोस्ट रेडी आगिकटे बैलेंस सुगर सिरप नाम ऐड पड़ा விடாம கிளறி விடுங்க ஸ்டவ் சிம்லே வெச்சுக்கோங்க ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நம்மளோட டர்க்கிஷ் டிலைட் ரெடி ஆகிடுச்சு இனி இந்த டிலைட்ல நாம பேலன்ஸ் இருக்க sugar syrup-ஐயும் ஆட் பண்ணி நாம ஊர்க்கா கூட நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்போதான் கிளாசி கன்சிஸ்டன்சி வரும் டிலைட் வந்து ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நாம கொஞ்சம் nuts கட் பண்ணி ரெடியா வெச்சுக்கணும் பிஸ்தா பாதாம் கேஷ்யூஸ் அந்த மாதிரி எது வேணாலும் நாம ரெடியா வெச்சுக்கலாம் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த டைம்ல நாம nuts வந்து ஆட் பண்ணி விட்டுறலாம் nuts ஆட் பண்ணி இந்த டிலைட் கூட mix பண்ணி விட்டுறலாம் टर्किश डिलाइट वंदे रेडी आगिडिच्चु नाम ओरु वेसल एडुत्तुक्कलाम अंद वेसल्ल घी आर ऑयल वंदे ऐड पन्नी नल्ला स्प्रेड पन्नी विट्टुक्कलाम नेक्स्ट नाम रेडी पन्नी वच्चिरुंद टर्किश डिलाइट नाम ट्रांसफर पन्निक्कलाम ट्रांसफर पन्न टर्किश डिलाइट मेले कॉर्नफ्लोर प्लस शुगर रेंडையும் நாம மிக்ஸில போட்டு நல்லா பொடி பண்ணி இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம் மேல ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க
அப்புறம் இத நாம ஃப்ரீஸ் பண்ண போறோம் ஒரு 3 to 4 hours வந்து ஃப்ரீஸ் பண்ணிரணும் ஃப்ரீஸ் பண்ணா இந்த மாதிரி இருக்கும் இத நாம இன்னொரு ப்ளேட்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நாம இத இப்படி வச்சு தட்டினாலே நம்மளோட டர்க்கிஷ் டிலைட் வந்து வந்துரும் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம் இனி நாம இத பீசஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு எந்த மாதிரி ஷேப்ல வேணும் அந்த மாதிரி நாம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட டர்க்கிஷ் டிலைட் வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பரான டர்க்கிஷ் டிலைட்டை நாம இன்னொரு ப்ளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் என்னோட சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க அப்பதான் என்னோட வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்ட்டா வரும்